ஸோ விஜய் சாரை தடுத்து நிறுத்திடலாம். ஏன்னா ஒரு இது ஒரு போலியான பிம்பம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அது தெரியவும் தான் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய வெற்றியை வந்து அவங்கள தவிர எல்லோரும் கொண்டாடுற மாதிரி இல்லை. ஜெயலலிதாவோடய வெற்றியை வந்து எல்லாருமா கொண்டாடுறோம். தலைவர் சொன்ன பொதுவான கருத்தை வந்து எனக்குன்னு நீங்கள் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, எங் நாங்கள் சொன்ன அதே வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அதே தானே நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்போ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்கல்ல. அப்போது அங்கேயும் வந்து அந்த ப்ரொமோஷனுக்கும் வந்து உங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தான் தேவைப்படுறாரான்றது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ 25 நாள் கூட நெருங்காத சமயத்தில், 25 நாள் கூட இல்லை, இங்கே 21 நாள் தான் வருது கணக்கு. கரெக்ட் சரியாக கணக்கு போட்டால் 21வது நாளோட லியோவுடைய மொத்த ஓட்டமும் முடியுது. பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஜெயலலிதா நல்ல படமாக, ஜெயலலிதாவுடைய கலெக்ஷன் அதிகம் வந்திருக்கு. டெக்னிக்கலி சாத்தியம் இருக்கா, லியோவோட கலெக்ஷன் அதிகம் வந்திருக்கு டெக்னிக்கலி சாத்தியம் இருக்கான்னு தெரியும். நம்ம சொல்லணும், ஏன்னா இன்றைக்கி அபரவிதமாக கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கிஃப்ட் ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கேட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. நம்ம மனமும் வந்து கொடுக்குறது தானே. நம்ம கொண்டு போய் அவர் வீட்டில் கார் நிறுத்துனா அவர் வேணாம் சொல்ல போகிறார், வேணான்னு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாருன்னா கூட அது பெருமையாக இருந்திருக்கும். முதல்லே வந்து அவர் ஆஜராகிட்டார், நல்லா கலெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வேண்டாம்னு மறுத்திருந்தார்னா அது அவருடைய மாண்பினை, அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு அவருக்கு வந்து ஒரு கார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கூட இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. இன்றைக்கி லோகேஷ் கனகராஜன் அவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு. விக்ரமுக்கு கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே 25 வருடம் கழிச்சு விக்ரமுக்கு ஒரு வெற்றி கொடுத்த கமலஹாசனே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு காரை கொண்டு பரிசீலிக்கும் பொழுது நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி இன்றைக்கி கமலஹாசனுடைய படத்தை முந்திட்டீங்க நீங்கள் கிளைம் பண்ணும்போது நீங்கள் கொண்டு போய் ஒரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் ஒரு மனோஜ் பரமஹம்சா அவர்களுக்கும் ஒரு மியூசிக் போட்ட அனிருத் அவர்களுக்கும் ஏதோ ஒரு காரோ இல்லை ஏதோ ஒன்று பரிசாக கொடுக்கலாம். அண்ணா வணக்கம், உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், தலைவரோட ஒரு தீவிர ரசிகர் நீங்கள். லியோ சக்ஸஸ் மீட் பார்த்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு? சக்ஸஸ் மீட்டு என்ன மாதிரி என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அது பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, சக்ஸஸ் மீட் வந்து அவங்க வெற்றிகரமாக கொண்டாடிட்டாங்க 12வது நாளில். அவ்வளோதான், இதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றியான அப்டேட்ஸ் அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. 12 நாளில் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் மீட் அப்படின்றது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தரலாம். ஒரு 20-25 நாளாவது படத்தை ஓட விட்டுருக்கலாம். ஆக்சுவலாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் சீக்கிரமாக வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, விஜய் சாருக்கு ரொம்ப நாள் கழிச்சுன்றதோடு எனக்கு தெரிய முதல் பெரிய ஓப்பனிங்னால் இந்த படம் தான். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அவங்க விஜய் ரசிகர்கள் ரொம்ப நாளாக வந்து ஓப்பனிங் கொடுக்கணும்னு, ஏன்னா அஜித் அவர்கள் அளவுக்கு ஓப்பனிங் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க டியர் ஆஃப் ஆக்டர்ஸில் அஜித் அவர்கள் அளவுக்கு அவருக்கு ஓப்பனிங் இல்லை, இங்கே ஓப்பனிங் கிங் அஜித் தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதை நம்ம கொடுக்கணும்னு அவங்களுடைய ரொம்ப நாள் ஆசை வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். தீர்ந்துருச்சு அப்படின்னாலும் அதில் ஒரு நான் இக்கு வச்சு தான் பேச வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, அஜித் அவர்கள் ஓப்பனிங் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி பொங்கலுக்கு தீபாவளிக்குன்னு ஒரு 5 நாள் 6 நாள் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஹாலிடே லீவில் கொடுக்குறவர் இல்லை. என்றைக்குனாலும் அவர் கொடுத்துருவார். இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து இப்போவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 6 நாள் லீவை பேஸ் பண்ணி தான் இந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் 12 நாள்லேயே வந்து எல்லாரையும் முந்திட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அபத்தமாக தான் தெரியுது. விஜய் சார் அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அவரை எதிர்பார்த்து ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ விஜய் சாரை தடுத்து நிறுத்திடலாம். ஏன்னா ஒரு இது ஒரு போலியான பிம்பம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அது தெரியவும் தான் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய வெற்றியை வந்து அவங்கள தவிர எல்லோரும் கொண்டாடுற மாதிரி இல்லை. ஜெயலலிதாவோடய வெற்றி வந்து எல்லாருமா கொண்டாடுறோம், எல்லோரும் கொண்டாடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றியாக அப்படின்னா இது இல்லை. அவங்க மட்டுமே ஒரு கொண்டாடின வெற்றியாக தான் அதை நம்ம பார்க்க முடியுது. அதுபோக அதுலேயும் போயிட்டு அவர்கள் நல்ல கலெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வேண்டாம்னு மறுத்திருந்தார்னா அது அவருடைய மாண்பினை, அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு அவருக்கு வந்து ஒரு கார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கூட இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. இன்றைக்கி லோகேஷ் கனகராஜன் அவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு. விக்ரமுக்கு கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே 25 வருடம் கழிச்சு விக்ரமுக்கு ஒரு வெற்றி கொடுத்த கமலஹாசனே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு காரை கொண்டு பரிசீலிக்கும் பொழுது நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி இன்றைக்கி கமலஹாசனுடைய படத்தை முந்திட்டீங்க நீங்கள் கிளைம் பண்ணும்போது நீங்கள் கொண்டு போய் ஒரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் ஒரு மனோஜ் பரமஹம்சா அவர்களுக்கும் ஒரு மியூசிக் போட்ட அனிருத் அவர்களுக்கும் ஏதோ ஒரு காரோ இல்லை ஏதோ ஒன்று பரிசாக கொடுக்கலாம் இல்லை. அப்போது அங்கேயும் வந்து அந்த ப்ரொமோஷனுக்கும் வந்து உங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தான் தேவைப்படுறாரான்றது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அன்றைக்கி அங்கே நடந்தது பார்த்திங்க அப்படின்னா, அதில் ரத்னகுமார் அவர்கள் வந்து அந்த காக்கா கழுகு கதையை சொல்லி கழுகு மேலே பறக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும்போதெல்லாம் கூட அப்போ தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து சூடு பிடிக்குதே. இவங்க நடத்துனதே வந்து அந்த கதைக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுன்றதான் நடத்தியிருக்காங்கன்றது ரொம்ப வெற்ற வெளிச்சமாக தெளிவாக தெரியும் பொழுது, அந்த வெற்றி விழா வந்து அந்த வெற்றியை கொண்டாடுவதோ
கொண்டாடுறத விட நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ஒரு கதை எடுத்து அந்த கதைக்கு பதிலடி கொடுக்கணுன்ற நோக்கம் தான் அதில் ஃபுல்லாக இருந்தது தெரிய வருது. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு செயலை செஞ்சுருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையாக கருத்த தெரியுது. மற்றபடி அவங்க நம்பர்ஸ் அவங்களுக்கானது, அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் அஞ்சு நாளில் வந்து அடுத்த படங்கள் ஜப்பான் வரப்போகுது. அதோட இன்னும் சொல்லப்போனால் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜீரதண்டா XX வரப்போகுது. லாரன்ஸ் சார் இருக்கார், எஸ்ஜே சூர்யா சார் இருக்கார். படத்தினுடைய ட்ரெய்லரே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் வரப்போகுது அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட்னு ஒரு அஞ்சு நாள் தான் படம் ஓடும். அஞ்சு நாள்ன்றது கிட்டத்தட்ட படம் 25 நாள் கூட நெருங்காத சமயத்தில், 25 நாள் கூட இல்லை, இங்கே 21 நாள் தான் வருது கணக்கு. கரெக்ட், சரியாக கணக்கு போட்டால் 21வது நாளோட லியோவுடைய மொத்த ஓட்டமும் முடியுது. அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலர் கிட்டத்தட்ட 40 நாள் ஓடிச்சு, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஓடிச்சு. அது போக ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் கிட்டத்தட்ட முதல் படம், தமிழ் படம் இது ஒரு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டு, முதல் தமிழ் படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் கூட 7-8 ஷோஸ் ஏறக்குறைய ஹவுஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணது ஜெயிலர் தான். ஸோ ஜெயிலர் தான் அந்த ஒரு 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 ரெக்கார்டுக்கும் சொந்தம். ஸோ அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து லியோவுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 40 நாள் ஓடின ஜெயிலருடைய கலெக்ஷன் கிட்டத்தட்ட இன்றைக்கி 702 கோடி. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து முதல் வார கலெக்ஷன் 460 கோடி, இரண்டாவது வார கலெக்ஷன் வந்து 540 கோடி, ரெண்டாவது வாரம் முழுக்கவே 80 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஜெயிலருடைய கலெக்ஷன் முதல் வாரம் 375 கோடி, ரெண்டாவது வாரம் 575 கோடி, ரெண்டாவது வார கலெக்ஷன் 150 கோடி. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருது, ரெண்டாவது வாரம் ஜெயிலருடைய கலெக்ஷன் 150 கோடி, முதல் வாரம் அஃபிஷியல் நான் சொல்கிறது முதல் வாரம் லியோ, ரெண்டாவது வாரம் லியோவினுடைய கலெக்ஷன் வந்து 80 கோடி தான். அப்போ மூணாவது வாரம் என்ன இருக்குன்னு பாருங்கள், மீண்டும் மூணாவது வாரம் ஒரு 60 கோடின்னு வச்சா கூட நீங்கள் 600 கோடி தான் வர முடியும். நாங்கள் மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் ஓட்டோம். நாலாவது வாரம் ஓட்டினது போக ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் கூட ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிருக்குன்னா அப்போ நீங்கள் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஜெயிலர் நல்ல படமாக, ஜெயிலருடைய கலெக்ஷன் அதிகம் வந்திருக்க டெக்னிக்கலி சாத்தியம் இருக்கா, லியோவோட கலெக்ஷன் அதிகம் வந்திருக்க டெக்னிக்கலி சாத்தியம் இருக்கான்னு தெரியும். மறுபடியும் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன ரெக்கார்டு அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமல் அவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது. அவருடைய படங்கள் தமிழ் சினிமாவில் வர்ற எல்லா வருடமும் அவர் தான் வந்து நம்பர் ஒன், அந்த வருடத்தினுடைய அதிகபட்ச கலெக்ஷன் ஜெயிலருக்கு தான் அப்படின்ற அதே ரெக்கார்டை மறுபடியும் வைக்கிறாரு. நீங்கள் 2023 நம்ம இருக்கிறோம், ஜெயிலர் தான் அதிக கலெக்ஷன். 2022 அவருக்கு படம் கிடையாது. 21 அண்ணாத்த தான் அதிக கலெக்ஷன். இவங்க மாஸ்டர் அது நல்ல படம் தான், இல்லைன்னு சொல்லலாம். மாஸ்டர் வந்து நம்ம நல்லா இல்லாத படம்னு சொல்லிட முடியாது, நல்ல படம் தான். என்ன சொல்கிறது, பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு அந்தளவுக்கு பெரிய கதைனா இல்லை, அவர் அபோவ் ஆவரேஜான படம் இருந்தாலுமே 50% ஆக்குபென்சியில் தான் வருது. முதல் முதல்ல 16 நாள்லையோ 14 நாள்லையோ என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஓடிடியில் அவ்வளவு சீக்கிரமாக இவ்வளோ பெரிய டியரோட ஒரு ஆக்டருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது மாஸ்டர் தான். 14 நாள்லையோ 16 நாள்லையோ ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஏறக்குறைய 50% மேலான எஃப்எம்எஸ் ஏரியாவில் ரிலீஸ் ஆகலை, இங்கேயே வந்து 50% ஆக்குபென்சியில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இத்தனைக்கும் அது வந்து ஒரு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாலிடே ரிலீஸ் தான். அதுவும் இருந்தாலுமே 50% ஆக்குபென்சி ரிலீஸ் ஆகிறதுனால அதுக்கு பெரிய கலெக்ஷன் கிடையாது. ஆனால் அண்ணாத்த வந்து அது ஒரு ஹாலிடே ரிலீஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா, அது பிசி சென்டரில் நல்ல ஹிட்டு. பல பத்திரிகைகளில் மிகப்பெரிய என்ன சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ்லையும் சரி நேஷனல் ஜேர்னல்ஸ்லையும் எழுதுனது என்னென்னா, 210 கோடி மாஸ்டரோட கலெக்ஷன், 239 கோடி அண்ணாத்தையோட கலெக்ஷன் தான் சொன்னாங்க. ஸோ டெக்னிக்கலி 2021 வந்து அண்ணாத்தை தான் நம்பர் ஒன் கலெக்ஷன், தலைவர் தான் நம்பர். 2020 வேறு இவங்களுக்கு படமே கிடையாது, தர்பார் தான் அதிக கலெக்ஷன். 2019 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டை தான் அதிக கலெக்ஷன். அதே மாதிரி 2018 1000 கோடி, முதல் முதல்ல ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவிலேருந்து 1000 கோடி பண்ண வசூல் சாதனை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பண்ணார், 850 கோடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.0. அது போக பார்த்திங்க அப்படின்னா காலா வந்தது, காலா பார்த்திங்கன்னா 189 கோடி கலெக்ஷன். காலா எதிர்பார்த்த கலெக்ஷன் இல்லை, பட் ஆனால் 189 கோடி கலெக்ஷன் பண்ணி அந்த வருடத்தினுடைய அதிகபட்ச கலெக்ஷன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவருடைய படம் தான். 1000 கோடி முதல் முதல்ல தமிழ் சினிமாவினுடைய கலெக்ஷன் எடுத்த முதல் நடிகர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ இது 2018. 2017 அவருக்கு படம் கிடையாது, 2016 கபாலி சொல்ல தேவையில்லை, அப்புறம் 2015 அவருக்கு படம் கிடையாது, 2014 அவருடைய லிங்கா தோல்வி படம் அதுதான் அந்த வருடத்தினுடைய உச்சபட்ச கலெக்ஷன். இத்தனையும் கத்தி வந்து மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லி விஜய் கரியர்லேயே மிகப்பெரிய ஹிட்னு பார்க்கப்பட்ட படம், அந்த படத்தினுடைய கலெக்ஷனுடைய லிங்கா அதிக கலெக்ஷன் தான். ஸோ இப்படி நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கலாம். 2010 இந்திரன் சொல்ல தேவையில்லை, 2007 அதுக்கு முன்னாடி 2008 குஷேல் அவர் படமே இல்லை, 2007 சிவாஜி அப்படின்னு சொல்லி சிவாஜியுடைய கலெக்ஷன் சொல்ல தேவையில்லை, அதுக்கு முன்னாடி 2005 சந்திரமுகி, 2006 அவர் படம் கிடையாது கலெக்ஷன் சொல்ல தேவையில்லை, 2002 பாபா அந்த வருடத்தினுடைய அதிகபட்ச கலெக்ஷன் பாபா தான்,
தான். 2002 பெரிய படங்கள் எதுவும் கிடையாது, ஃபெயிலியர் படம் தான். இத்தனைக்கும் அவர் வந்து பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழலாம் வந்து அதையும் மீறி கலெக்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அவர் தான் கொடுத்தார். ஸோ இது ஒரு வரலாறு. அந்த வரலாறுல இன்னைக்கு ஜெயிலரும் அதிகபட்ச கலெக்ஷன் சக்ஸஸ் மீட்டா, அவங்க கொண்டாடின உண்மையான சக்ஸஸ் மீட்டா, இது உண்மையான சக்ஸஸை எல்லாருக்கும் கார் வழங்கி எல்லாத்துக்கும் பல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோடைய ஓனர் லலித் அவர்கள் வந்து முதலே ஆஜராகிட்டார், உங்களுக்கு நான் எதாவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை எனக்கு நீங்கள் எதுவும் கிஃப்ட் பண்ணணும், முதலே ஆஜராகிட்டார் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி அபரிதமாக கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கிஃப்ட் ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கேட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே, நம்ம மனமும் வந்து கொடுக்குறது தானே. நம்ம கொண்டு போய் அவர் வீட்டில் கார் நிறுத்துனா அவர் வேணாம் நான் சொல்ல போகிறார், வேணான்னு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாருனா கூட அது பெருமையாக இருந்திருக்கும். முதல்லே வந்து அவர் ஆஜராகிட்டார், நம்ம கிஃப்ட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ சரி, அவருக்கு கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் இதன் மூலமாக ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன். லலித் அவர்களுக்கு நீங்கள் நல்லா கலெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வேண்டாம்னு மறுத்திருந்தார்னா அது அவருடைய மாண்பினை, அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு அவருக்கு வந்து ஒரு கார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கூட இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க, இன்றைக்கி லோகேஷ் கனகராஜன் அவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு. விக்ரமுக்கு கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே 25 வருடம் கழிச்சு விக்ரமுக்கு ஒரு வெற்றி கொடுத்த கமலஹாசனே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு காரை கொண்டு பரிசீலிக்கும் பொழுது நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி இன்றைக்கி கமலஹாசனுடைய படத்தை முந்திட்டீங்க, நீங்கள் கிளைம் பண்ணும்போது நீங்கள் கொண்டு போய் ஒரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் ஒரு மனோஜ் பரமஹம்ச அவர்களுக்கும் ஒரு மியூசிக் போட்டு அனிருத் அவர்களுக்கும் ஏதோ ஒரு காரோ இல்லை ஏதோ ஒன்று பரிசாக கொடுக்கலாம். அது நீங்கள் உண்மையான வெற்றினா நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் வந்து உண்மையான வெற்றியினுடைய அளவுகளாக இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் கலாநிமாரன் அவர்கள் வச்சுட்டார். இப்போ அதை பண்ணால் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மக்களே வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நான் இந்த இதோட கலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 461 கோடி இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த முதல் வாரம் 461 கோடி. ஜெயிலர் வந்து ரிலீஸ் ஆனப்போ வந்து கலெக்ஷனை வந்து யாரும் மறுக்கலை, இவ்வளோ கலெக்ஷன் அவங்க ஐந்து தெரிஞ்சு கொட்டுறப்போ இல்லைன்னு யாரும் மறுக்கலை. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த படம் ஏன் ஓடிச்சுன்னு தான் கேட்டாங்க. ஜெயிலர் படம் எதுக்கு ஓடிச்சுன்னு சில ரஜினியை விரும்பாத நிறைய பேர் வந்து எப்படிப்பா இந்த படம்லாம் ஓடுது அப்படிங்கிற ஒரு பேர் தான் வந்துச்சு. ஆனால் அந்த படம் ஓடலை அப்படிங்கிற ஒரு கருத்தும் வரல, அந்த கலெக்ஷனை பற்றின எந்த விமர்சனமும் வரல. ஆனால் லியோ படத்துக்கு இந்த விமர்சனங்கள் அதிகமாக வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், அதாவது ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், அவருக்காக ஓடும் சார். ஏன் என்ன ஏதுன்னு காரணங்கள்லாம் இருக்காது. இப்போது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் படத்தில் நிறைய இருந்தனால ஓடுமா அப்படின்னா, கமலஹாசன் போன்ற கதை நான் நடித்து காட்டுறேன், கஷ்டப்படுறேன், நான் அழுது காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை அம்சம் அவருடைய நடிப்பு இதனால தான் ஓடுமா அப்படி இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது ப்ரொடக்ஷன் வேல்யூனால ஓடுமா இல்லை ஒரு சினிமாட்டிக் பிரில்லியன்ஸ்னால ஓடுமா, இந்த ஒரு காரணமே அதாவது இது எல்லா காரணமும் காரணங்களும் பொதிஞ்சிருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சிவாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சினிமாட்டிக் பிரில்லியன்ஸு, அது அதனுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குது. எந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், அந்த கதையினுடைய அழுத்தம், அந்த கதையினுடைய ஆழம், அந்த கதை வந்து அந்த கதையினுடைய புதுமை, அதுக்கப்புறம் தலைவர் போட்டிருக்க எஃபர்ட்டு, இதெல்லாம் சேர்ந்தது. நீங்கள் ஒரு கபாலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கபாலியில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட கரு, ஏன்னா தமிழ் சினிமாவிலே அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் வந்து இன்றைக்கி ஒரு தாழ்த்தப்பட்டவர்களை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பண்ணுற அந்த ஒரு எண்ணம், அதெல்லாம் சேர்த்து தான் கபாலி ஓட வச்சது. இப்போ நீங்கள் இன்றைக்கி உள்ள விஜய் அவர்களோ வேறு எந்த நடிகருமே அதற்கான ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு தாழ்த்தப்பட்டவர்களை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம ஒரு படம் எடுப்போம் அப்படின்னா அவங்களுக்கு அது அரசியலுக்கு பெரிய டவுன்ஃபால் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதையும் மீறி 2017 அறிவித்ததுக்கப்புறமும் கூட 2018 காலாவில் தான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவராக தன்னை தானே வந்து தாழ்த்தப்பட்டவர் சமூகத்தினுடைய ஒரு ஒரு கஷ்டத்தை பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பெருசு. அதனால அந்த படத்தை ஓட ஓடாமல் பண்ணாங்க. ஸோ அவருடைய படங்கள் ஓடாமல் இருக்கிறதுக்கு ரீசன் இருக்குது, ஏன் ஓடுச்சுன்றதுக்கு ரீசன் கிடையாது. இது வரைக்கும் அதுக்கு வந்து எழுதப்பட்ட ரீசனே கிடையாது. இங்கே வந்து ரஜினின்றதை பார்க்கணுன்னு ஒரு கூட்டம் இருக்குது, சும்மாவே ஒரு கூட்டம் இருக்குது. நீங்கள் அண்ணாத்தைய ஓடலை அப்படிம்பாங்க, 2021 அண்ணாத்தை வந்து இப்போ தான் பேசணும். நேற்று தான் அந்த படம் வந்து 2வது வருஷம், 4வது நவம்பரில் தான் படம் வந்தது. நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு வந்து பிசி சென்டரில் வெளியில் வந்து 70 வயசில் ஒரு தங்கை, 72 வயசில் ஒரு அண்ணன் கட்டி பிடிச்சி அழுதாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஏன்னு அவங்களுக்கு தெரியாது. 70 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் எமோஷனலாக கனெக்ட் ஆகி அழணுமா அப்படின்னா அது வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான் சாத்தியம். ஒரு கமலஹாசனால் அது முடியவே முடியாது, என்ன நினச்சாலும் தலையில் இருந்தாலும் முடியாது. ஸோ அவர் படத்துக்கு உள்ளே ஏன் வர வைக்கிறாங்க, அந்த படம் ஏன் ஓடுதுன்ற காரணம் வந்து டீக் அவுட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆளே கிடையாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஆள் கிடையாது. கமலஹாசன் படத்தை உட்காந்து நீங்கள் டீக் அவுட் பண்ணுவீங்க, கமலஹாசன் வந்து அவரே அவர் படத்தை உட்காந்து டீக் அவுட் பண்ணுவார், இது அப்போ ஒரு ஒரு ஏன்னே தெரியாது. ஸோ ஜெயிலர் ஏன் ஓடுச்சுன்னா காரணம் என்ன கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, அது ஓடும் அவ்வளோதான். ரஜினிகாந்த் படத்தை ரஜினிகாந்தை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க, அவரை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க இன்னும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்காங்க. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவரை காமிக்கிறாங்கன்னா அவர் படத்தில் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும் வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அன்றைக்கி அவ்வளோதான், நீ 4 வாரன்றதெல்லாம் கம்மி. அந்த படம் ஓடிடியில் வராமல் இருந்திருந்துன்னா இன்னும் 3 வாரம் சேர்த்து ஓடிருக்கும். ஸோ இதுதான் அந்த படம் ஓடினது. லியோ வந்து படம் வந்து இவங்க
தவறான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டாங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஆரம்ப எக்ஸ்பெக்டேஷனே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த டியரில், அதாவது ஒரு சங்கர் இல்லாத, ஒரு ராஜமௌலி இல்லாத, ஒரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இல்லாமல், ஒரு ராஜ்குமார் இரானி இல்லாமல், நான் அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்டால்வார்ட்ஸ். இன்றைக்கி டேரக்டர்ஸில் ஒரு ஸ்டால்வார்ட்ஸ் யாருன்னா இன்றைக்கி வந்து ராஜ்குமார் இரானியும் ஒரு பிரசாந்த் நீல் அவர்களும் கூட அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்களாம் வந்து இந்த உள்ள டியர் தான். அடுத்த செட்டில், அதாவது ஒரு பேன் இண்டியன் டேரக்டராக பார்க்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் இருக்கிறாங்க. அவங்கள அவரை வச்சு தான் பிச் பண்ணுறாங்க அந்த படத்தையே. ஒரு விஜய் அவர்கள் வந்து தனியாக பண்ணார் அப்படின்னா, ஒரு டைரக்டரோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ணார்னா ஒரு ஒரு வாரிசு தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பைரவா கிடைக்கும், ஒரு பீஸ்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அந்த டைரக்டரும் விஜயும் சேரும் பொழுது தான் அந்த ஒரு லியோவோட எக்ஸ்பெக்டேஷனே செட் ஆகுது. அப்போ அந்த டைரக்டருடைய படங்களினுடைய ஒரு தாக்கங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த தாக்கம் இந்த படத்தில் இருந்தானா இல்லை. ரெண்டாவது, அந்த டைரக்டரை எவ்வளோ குழப்பணமோ குழப்பி விஜய் சார் தரப்புலேருந்து ரொம்ப அவங்களுக்கு ப்ரெஷரை போட்டு அந்த டைரக்டர் தேவையில்லாத விஷயங்களை பல இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரணுன்றது அவர் ஒரு நிர்பந்திக்கப்படுறாரு. நிர்பந்தத்துக்குள்ளாகி தான் அந்த படம் வந்து குழம்புது. இந்த படம் குழம்பி இவங்க லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு செட் பண்ணி இந்த படம் அந்த மாதிரி இருக்குன்னு போகும்பொழுது அது நடக்கலை.